பிச்சைக்காரங்க டைட்டில் வச்சுட்ட பிறகு நிறையா மக்கள்கிட்ட இருந்து இல்லை உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட இருந்தோம் ஒரு மாறுபட்ட கருத்து வந்துட்டு இருந்தது. அது எல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே கம்மியாகி இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னா அது உண்மையாலுமே பத்திரிகையாளராகிய ஊடகங்களாகிய நீங்கள் எங்களுக்கு செய்த உதவி மட்டுமே, அதற்காக மிகப்பெரிய நன்றி. நான் இந்த படம் தொடங்கினதுலேருந்து நேற்று வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து பயந்ததே கிடையாது. ஏன்னா என்ன எடுக்கிறேங்கிறது தெரியும், எனக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். ஸோ ஒரு ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் அது எனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருந்தார் விஜய் ஆண்டனி. ஸோ எனக்கு இந்த படம் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு பயமுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று மத்தியானம் பயங்கரம் பயம் ஆச்சு. என்னென்னு தெரியல, மத்தியானம் சாப்பிட்டுவே சரியாகவே சாப்பிடல. அம்மா கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சு, இல்லடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்க்குறாங்க, நம்மளை நம்பி வாங்கியிருக்காங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், திடீர்னு என்னென்னு தெரியல. எனக்கு இப்போ எனக்கும் சரி விஜயாண்டிக்கு மாதிரி இந்த படத்து மேலே 100% நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இன்னொருத்தர் பார்க்க பார்வையிட போகிறாங்க, இது வந்து தன்மையா, அதாவது படத்தை பார்க்காமயே நம்ம பணம் இது இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு இருக்காங்க. யூத்ஸு இவங்களுக்கெல்லாம் பிடிக்கணுமே அப்படிங்கிற பயங்கர டென்ஷன் இருந்தது எனக்கு. ஒன்றும் சொல்லப்போனால் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு பாராட்டு தெரிவித்தப்பையும் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தப்பையும் எனக்கு அந்த பயம் போகல. இன்றைக்கி காலையில் கேஆர் ஃபிலிம்ஸினுடைய ஆஃபீஸுக்கு ஒரு ப்ரொமோஷனல் விஷயமாக போயிருந்தேன். அப்போ யாருமே வரல, 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாலும் அவன் டைமில் கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே இருந்தேன். கொஞ்சம் லேட்டாக கேஆர் ஃபிலிம்ஸை சேர்ந்த கார்த்திக் வந்தார். வந்த உடனே வந்து சார் சார் அப்படின்னாரு. டப்புன்னு திரும்பி சொன்னேன், படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அதே மரியாதை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் மனசாரியே சிரிக்கிறேன். நேற்று கூட படம் பார்த்துட்டு எங்களுக்காக ஏதாவது சொல்லியிருப்பீங்களோ அப்படின்னு சின்ன ஒரு 5% பயம் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அதை சேம் அதே மரியாதையோட இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிக சந்தோஷத்தோட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினஸ் வந்து படம் பார்த்த உங்களுக்கும் வரும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ்.